நம்ம வந்து வெளியாளுங்களை பிராங்க் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ வீட்டுக்குள்ளே இருக்க எங்கள் மாமாவை நம்ம இப்போ பிராங்க் பண்ண போகிறோம். எந்த மாதிரி பிராங்க் பண்ண போகிறோன்னா, இந்த இந்த ஒரு டிவி ரிமோட் வந்து, இது வந்து இதுவும் சோனி, வெளியில் இருக்க டிவியும் ஒரு சோனி தான். ரெண்டு டிவிக்கும் இதே ரிமோட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எங்கள் மாமா டிவி பார்த்துட்ருக்காங்க சின்சியராக. நான் அவங்க பார்க்கும்போது நடுவில் நடுவில் மாற்றி இப்போ ஒரு சூப்பரான ஒரு பிராங்க் பண்ண போகிறேன், வாங்க என்ஜாய் பண்ணுவோம். வந்து ரெண்டு தடவை டிவி சேனலை மாற்றி வந்து எங்கள் மாமா பிராங்க் பண்ணோம். இந்த ரிமோட் அன்ஃபார்ச்சுனேட்டாக கீழே விழுந்து எங்கள் மாமா டென்னை மாட்டி கொடுத்துருச்சு. எஸ் நெக்ஸ்ட் பிராங்க் வந்து நான் யூஸ் வச்சுட்டு என்னன்னா, வீட்டில் வந்து வேலைக்காரமாக ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து சமைச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கே தெரியாமல் அவங்க அந்த ஸ்டவ்வில் வச்சுருக்க அந்த காய்கறியை தூக்கி நான் சைடில் வச்சுட்டு வர போகிறேன். என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம வந்து ரெண்டு பேரும் வந்து பிராங்க் பண்ணியாச்சு. நம்ம வந்து இன்னும் ஒத்த இன்னும் மூணு பேர் இருக்காங்க. அதில் வந்து என்னோட இன்னொரு மாமா இருக்கார், சிவான்னு ஒரு மாமா. அவரை வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ அவர் பாத்ரூமில் இருக்கார். வரும்போது அவர் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி நாங்கள் ஒழிச்சு வச்சுருவோம். இது வந்து என்னோடய பிளான் மட்டும் இல்லை, எங்கள் அம்மா அப்புறம் பாட்டி ரெண்டு பேரும் கொடுத்த ஐடியா தான் அது. ஓகே, என்ஜாய் பண்ணுங்கள். மாமா வந்து ஒன் ப்ளஸ் ஃபோன் வச்சுருக்காரு. இதை இப்போ நான் சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறேன். எஸ் சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு இருக்கு. இந்த பிராங்க் என்ன ஆக போகிறேன்னு தெரில. இப்போ வந்து என் மாமா ஃபோனை வந்து மறுபடியும் நான் வந்து ஆன் பண்ணி நான் பெட்டில் வச்சுட்டேன்.
ஏன்னா வந்து இன்றைக்கே வந்து நான் ரெண்டு பேரை ப்ராங்க் பண்ணிட்டேன் அப்படின்னு அவருக்கு தெரியும். மறுபடியும் நான் பண்ணால் நான் தான் பண்ணேன் அப்படின்னு கண்டுபிடிச்சிடறாரு. அதனால் கொஞ்ச நாள் போட்டோம், அப்புறம் பண்ணுவோம். அடுத்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு வீடியோவை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவா. பாய்.